ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சசி பேசுகிறேன். காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத. ஸோ அந்த அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. எல்லாருமே வந்து அக்வாரியம் வச்சுருப்பீங்க. ஸோ ஃபிஷ் டேங்க் வந்து வச்சுருப்பீங்க. அந்த ஃபிஷ் டேங்கில் வந்து பேக்ரவுண்ட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாது. ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ காய்ஸ், இப்போ வந்து அந்த நான் வந்து என் டேங்க் வந்து பின்னாடி சைடு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரண்ட்டில். ஸோ அதில் வந்து இப்போ நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி ஃபஸ்ட் நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நான் இப்போ ஒட்ட போகிறது பார்த்திங்கன்னா வந்து ஸ்டிக்கர் தான் ஒட்ட போகிறேன். ஸ்டிக்கர் தான் வந்து சும்மா நார்மலாக இருக்கிற ஸ்டிக்கர் தான் அது. அண்ட் தென் அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடணும். நீங்கள் வந்து எதுவான போட்டு க்ளீன் பண்ணலாம். சொல்யூஷன் என்ன எந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் லிக்விட் நீங்கள் வந்து எதுவான போட்டு க்ளீன் பண்ணலாம். ஆனால் நான் வந்து வெறும் வாட்டர் மட்டும் தான் போட்டு க்ளீன் பண்ணுறேன். அண்ட் தென் தொடங்கும் போது பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாட்டாக வந்துச்சு. ஸோ நீங்கள் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணாதீங்க. நியூஸ் பேப்பர் அப்படி வேறு ஏதாச்சும் ட்ரை கிளாத் வித் கிளாத் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது டிஷ்யூ பேப்பரோட அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தொலைச்சிட்டிங்க அப்படின்னா வந்து அதில் ஒரு டஸ்ட்டு கூட இருக்கக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஒட்டுறதுக்கு முன்னாடி, இந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டுறதுக்கு முன்னாடி. ஸோ இது வந்து இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா வந்து 12 mm கிளாஸு. இது வந்து நான் மரைன்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சம்ப் இருக்கிறதுனால நான் வந்து பார்ட்டிஷன் ஓவர்ஃப்ளோ பாக்ஸ் போட்டு ட்ரில் பண்ணி கீழே வந்து சம்ப் ரெடி பண்ணோம். ஸோ இதுக்கான எல்லா அப்டேட்ஸும் வந்து உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா வந்து 12 mm கிளாஸு. இது வந்து நான் நியரஸ்ட் அக்வேரியம் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். ஸோ எனக்கு வந்து அவர் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த சைடு பிரேசிங்லாம் பர்ஃபெக்டாக போட்டு நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் கிளாஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டு. ஸோ இன்கேஸ் நீங்கள் புதுசு பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா செகண்ட் ஹேண்டாலும் புதுசு மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் எந்த இஷ்யூமே இல்லை. நான் கம்மி பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படின்றத நான் செகண்ட் ஹேண்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து புதுசு பண்ணணும்னா கூட பண்ணுங்கள். ஆனால் பண்ணும்போது வந்து இது வந்து 3 feet x 2 feet. நீங்கள் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து நல்லா அந்த பிரேசிங்லாம் நல்லா பர்ஃபெக்டாக வச்சு பண்ணுங்கள். அது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா நான் இது வந்து மரைன் பண்ணுறேன். மரைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வாட்டர் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணணும், சரிங்களா? ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்காக வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இதுக்கு தேவையானதெல்லாம் ஒன்றும் ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர் தேவை. அண்ட் தென் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நம்மளுக்கே கிடச்சிரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே கன்னு தேவை. அந்த கன்று மட்டும் நம்மளுக்கு தேவை. அது வந்து 30 rupees 40 rupees அந்த மாதிரிலாம் கிடச்சிரும் நம்மளுக்கு. எந்த இஷ்யூமே இல்லை. ஸோ அந்த நம்ம இப்போ ஒட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக ஷாம்பு வாட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். அது வந்து ஒட்டுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷாம்பு வாட்டர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வந்து. ஸோ காய்ஸ், நீங்கள் வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க மோஸ்ட்டாக அந்த காருக்குலாம் வந்து ஸ்டிக்கரிங் பண்ணும்போதுலாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஷாம்பு வாட்டர் யூஸ் பண்ணி ஒரு லப்பர் ஸ்க்ராட்ச் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணி ஃபினிஷிங் பண்ணுவாங்க. ஸோ சேம் அதே கான்செப்ட் தான் நான் வந்து கிளாஸில் பண்ணுறேன், சரிங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இது. வந்து நீங்கள் வந்து ஒரு ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் இதை பார்த்தாவே வந்து பண்ணிடலாம். அண்ட் தென் எல்லோரும் பண்ணும்போதே பர்ஃபெக்டாக ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இது வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. கண்டிப்பாக ஏதாவது தப்பு இருக்கும். ஸோ காய்ஸ், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ரெண்டாவது வாட்டி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த தப்பு பண்ண மாட்டீங்க. அப்போ நீங்கள் வந்து பர்ஃபெக்ட், உங்களுக்கு வந்து இந்த வேலை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஆகிடும். ஸ்டிக்கர் ஒட்டுறதுலாம் உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு மேட்டர் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இது பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் கமெண்ட்லேயும் கீழே நான் அது மாதிரி பண்ணேன், சூப்பராக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ இது நான் மறைன்றதுனால நான் வந்து பிளாக் கலர் பேக்ரவுண்டு தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். மறைனுக்கு இப்போது பொதுவாக பார்த்தா நார்மலாக சூஸ் பண்ணால் பிளாக் சூஸ் பண்ணுவாங்க, அப்படின்னா ப்ளூ சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் போகும். ஸோ எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பிளாக்கே போடுறா நல்லாயிருக்கும் அப்படின்னு என் ஃப்ரெண்டெல்லாம் சொன்னான். ஸோ அதனால் வந்து நான் பிளாக்கே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் கிளாஸில். ஸோ ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க, அதெல்லாம் எந்த இஷ்யூமே இல்லை. ஸ்ப்ரே பண்ணிட்டு அந்த ஸ்டிக்கரை வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் ஈஸியாக அப்படியே ஊட்டிடலாம். ஸோ காய்ஸ், நான் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் நல்லா மைல்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள், ஏன்னா பார்த்தா தான் வந்து உங்களுக்கும் வந்து ரொம்ப புரியும். அண்ட் தென் இது கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நான் பின்னாடி பேக்ரவுண்ட் மட்டும் ஒட்டி நான் முடிக்க போகிறது கிடையாது. சில பேர் வந்து நான் நானோ மரைன் வந்து வீடியோ போட்டிருப்போம், சில பேர்லாம் கேட்டிருந்தீங்க அது கார்னரில் என்ன ப்ரோ இருக்குது, அது வந்து கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கே, அது என்னது அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை நான் சொல்லியிருந்தேன், காமன்லேயே சொல்லியிருந்தேன் ஸ்டிக்கர் ப்ரோ அப்படின்லாம். ஸோ அது நம்ம எப்படி ஒட்டுறது அப்படின்றதையும் அந்த நம்ம கடைசியில் நம்ம பார்ப்போம். ஸோ ஏன்னா அது மேலே வந்து பிரேசிங்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அசிங்கமாக தெரியும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்டிக்கர் வச்சு நம்ம கவர் பண்ணிட்டோம்னு வைங்களேன், ஒரு இம்போர்ட்டட் ஃபினிஷிங் வந்து நம்ம இந்த டேங்க்கு வந்து கொடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இம்போர்ட்டட் ஃபினிஷிங் இம்போர்ட்டட் காஸ்ட் அளவுக்கு நம்ம போகல அப்படின்னாலும் கொஞ்சம் சீப்பாகவே வந்து நம்ம இம்போர்ட் அளவுக்கு நம்ம பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோ. ஸ்டிக்கர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடியே வந்து நான் வந்து
3x2 இது இது வந்து நான் சைஸ்க்கு ஏற்றவங்க நான் முன்னாடியே கட் பண்ணிட்டேன், இது கரெக்டாகவே நான் கட் பண்ணி நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து வாங்கும்போது வந்து கரெக்டாக வாங்காதீங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. அந்த பக்கம் மேலே கொஞ்சம் ஒரு இன்ச் அதிகமாக இருக்கிற மாதிரி சைடில் ஒரு இன்ச் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் இப்போ தான் புதுசாக ஓட்டுறீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா நீங்கள் வந்து பர்ஃபெக்ட் சைஸ்க்கு வந்து வாங்கி நீங்களே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ கைஸ், ஸோ அதனால் வந்து நான் இப்போ நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் வாங்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிக்கோங்க. ஸோ கரெக்டாக மெஷர் பண்ணி நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க, அதுதான் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் டைப் எல்லாருமே வந்து இப்போ வந்து இன்ச் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் இன்ச் டைப் வந்து வாங்கிக்கோங்க, அது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நான் ஸ்கிராப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃப்ளாட்டாக இருக்க எந்த ஆப்ஜெக்ட் வேணால் யூஸ் பண்ணலாம், ஏன்னா இப்போ நம்ம உள்ள தண்ணி இருக்கா, ஸோ அந்த தண்ணியை வந்து ஃபுல்லாக நம்ம ஸ்கிராப் பண்ணி அந்த ஸ்டிக்கரில் வந்து பபுள்ஸ் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக ஸ்கிராப் பண்ணி வெளில எடுத்துடலாம். ஸோ வெளில எடுத்துட்டாவே வந்து உங்களுக்கு வந்து எந்த பபுள்ஸே இல்லாமல் வந்து அந்த ஸ்கேலை வச்சு நீங்கள் அப்படியே அந்த கிளாஸை வந்து தள்ளிகிட்டே வந்தாவே போதும். ஸோ கைஸ், நீங்கள் வந்து அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தி தள்ளுங்க, ஏன்னா வந்து அதுக்குன்னு ரொம்ப கொஞ்சம் மீடியமாக ப்ரெஷர் போட்டு அதை நீங்கள் அழுத்தி நீங்கள் புஷ் பண்ணிங்கனாவே தண்ணி வந்து வெளில வந்துடும். நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிளியதுக்கான சான்சஸ் இருக்குது, ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்கேலு. ஸோ நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டுறதுல பார்த்தீங்கன்னா ஒரு லப்பர்மாக யூஸ் பண்ணுவாங்க, ஸோ அதை வச்சு ரொம்ப அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் கிளியாது. ஸோ ஸ்கேல் வந்து கொஞ்சம் ஒரு ஹார்டான ஒரு ஆப்ஜெக்ட்டு, ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் நான் இது ஒட்டுறது பார்த்தீங்கன்னா 4வது 5வது டேங்க்கும் நான் ஒட்டுறேன். ஸோ அதனால் வந்து நான் 4வது 5வது டேங்க் ஒட்டுற வரைக்கும் நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து அந்த ஸ்கேல் தான் யூஸ் பண்ணேன். ஸோ நான் அந்த மாதிரி லப்பர் இது வாங்கணும் அப்படின்லாம் எதுவும் பிளான் எதுவும் பண்ணலை. ஸோ உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காகவும் நான் அது வாங்கணும்னு பிளான் பண்ணல, நான் ஸ்கேலே நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கேல்லே வந்து நான் ஸ்கிராப் பண்ணி அது உள்ளே இருக்க வாட்டர் எல்லாத்தையுமே வந்து நான் வெளில எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கைஸ், நீங்கள் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்துக்கோங்க, நீங்கள் பார்க்கும்போது வந்து உங்களுக்கே தெரியும் அதில் வந்து அந்த வாட்டர் மார்க் எதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து என் ஃப்ரெண்டு, நான் வந்து பின்னாடி ஆக்சுவலாக ஒட்டி முடிச்சிட்டேன். ஸோ ஒட்டி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கா ஃப்ரண்ட்டில் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் இன்ச் சேம் அதே ஸ்டிக்கர் தான், 1 இன்ச்க்கு வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் லென்த்தாக. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா வந்து 1 இன்ச்க்கு வந்து என்கிட்ட ரொம்ப லென்த்தாகவே இருக்குது. ஸோ இந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம வந்து சைடில் வந்து ஒட்டணும், ஏன்னா வந்து சைடில் வந்து அவங்க சிலிக்கான் அந்த பேஸ்டிங் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க போட்டு அந்த கையில் தேய்க்கும் போது பார்த்தா அந்த கைரேகெல்லாம் வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் ஃபினிஷிங்கே இல்லாத மாதிரி தெரியும். ஸோ நம்ம இது போட்டுட்டோம் அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங்காகவே தெரியும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் இது வந்து மோஸ்ட்டாக அந்த நானோ மரேன்லேயும் நான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இதுலேயும் வந்து நான் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதுக்கெலாம் வந்து ஸ்ப்ரே பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. ஸோ சிம்பிளாக அப்படியே நம்ம ஒட்டி அப்படி இழுத்துட்டே வந்துட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் இன்னும் ஒட்டும்போது வந்து கொஞ்சம் கரெக்டாக ஒட்டி இது பண்ணலாம், அப்படி சரியாக ஒட்டலை அப்படின்னா கூட நம்ம பிச்சுட்டு வந்து திருப்பி ஒட்டிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவசியம் எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து நம்ம நார்மலாக இதுவும் வந்து நம்ம கிளாஸ் வந்து ஃபஸ்ட் நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமே இருக்கா தான் ஒட்டணும். இந்த ஸ்டிக்கரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒட்டுறீங்க அப்படின்னாவே கிளாஸ் நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் ஒட்டணும். இது வந்து நான் வந்து ஃபுல் சைடும் ஒட்டுவேன், இந்த பக்கம் 4 கார்னருக்கு ஒட்டுவேன், இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் நான் ஒட்டி. ஸோ நீங்கள் வந்து கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பிளேடு யூஸ் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன இல்லையா, ஃபஸ்ட்டு நீங்கள் பின்னாடி ஸ்டிக்கர் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக சூஸ் பண்ணிக்காங்க, ஒட்டிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா நீங்கள் சைடு கட் பண்ணும்போது இந்த மாதிரி பிளேடை வச்சு நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிடலாம், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து லெஃப்ட் சைடு. ஸோ கைஸ், ரொம்ப சிம்பிளாகவே இந்த ஸ்டிக்கர் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஒட்டிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் வந்து பெயிண்ட்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறீங்க, ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒன்று நீங்கள் வந்து டேங்க்கு உள்ளே வெளியே எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கணும், இன்னொன்று வந்து அந்த வேலையை வந்து வீட்டுக்குள்ளே வச்சு பார்க்க முடியாது, ஏன்னா ஸ்ப்ரே வந்து ரொம்ப எஃபெக்டாக இருக்கும். இன்கேஸ் வெளியில் பால்கனி அந்த மாதிரி எங்கேயாவது வச்சு தான் அந்த மாதிரி ஏரியாவில் வச்சு தான் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்ப்ரே பெயிண்ட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து. ஸோ எனக்கு ஸ்ப்ரே விட எனக்கு வந்து ஸ்டிக்கர் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் எப்போயுமே என்னோடய சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் தான், பிளாக்கு ப்ளூ இந்த மாதிரி எதாவது ஸ்டிக்கர் எதாவது நான் விட்டுட்டு நான் ஈஸியாக நான் போயிட்டே வந்துடுறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் கைஸ் நான் வந்து இது நான் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு எதாவது தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தென் அதை பற்றி நான் வீடியோ நான் பண்ணுறேன். இது வந்து நான் மழை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான அப்டேட்ஸ் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும். அண்ட் தென் நான் நானோ மரேனில் வந்து நிறையா சொல்லியிருக்க மாட்டேன், இந்த ஃபிஷெல்லாம் வந்து எப்படி நீங்கள் வந்து டேங்க்கு வந்து அக்ளிமேட் பண்ணுறீங்க, ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நான் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் பட் இந்த பெரிய டேங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமும் வந்து நான் உங்களுக்கு வந்து கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ இப்போ நான் ஸ்டிக்கர்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ஸ்டிக்கரு அண்ட் தென் சம்ப்பு அண்ட் தென் அப்படியே ப்ளம்பிங் அப்படியே போயிட்டே தான் இருக்கும், ப்ளம்பிங் ஸ்கேப்பிங்கு அதுக்கப்புறமேட்டுக்கா அது அப்படியே போயிட்டே தான் இருக்கும். ஸோ இதை அப்படியே நான் லைனாக நான் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நான் உங்களுக்கு வந்து எல்லாமே அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன்.
ஸோ கைஸ் மேலே பார்த்தீங்கன்னா வந்து 2.5 inch அந்த ஸ்டிக்கரு. ஸோ அதுவும் வந்து ஒரு அந்த பேசிங் மேலே அந்த பிரேசிங் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து கொஞ்சம் நீட்டாக இல்லாத மாதிரி இருக்கும் பார்க்கும்போது. ஸோ அந்த பிரேசிங் வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் இந்த ஸ்டிக்கர் வச்சு. ஏன்னா வந்து யாரும் பார்த்தாலும் ஃப்ரண்ட்டில் தான் பார்ப்பாங்க, ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிரேசிங்லாம் வந்து எதுவுமே தெரியாது மேலே. ஸோ இந்த ஸ்டிக்கர் வச்சு நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸி. இந்த ஸ்டிக்கர் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி தான் ஓட்டினேன், ஏன்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, கொஞ்சம் பெரிய ஸ்டிக்கராக இருக்கும்போது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி தான் ஓட்டியான வழியே கிடையாது. ஸோ பெரிய ஸ்டிக்கரை நான் ஸ்ப்ரே பண்ணிட்டு தென் அதே மாதிரி சேம் அதே ஸ்கேலில் வச்சு தான் நான் வந்து இது பண்ணேன். ஸோ கைஸ் நல்லா பார்த்துக்கோங்க, அண்ட் தென் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ கைஸ் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கா, இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இப்படி பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தென் இந்த ஃபர்ஸ்ட் டைம் எங்கேயும் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எஃபி அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டு லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வேணும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லோருமே வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். So thank you for watching and bye.